உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய முக்கியமான பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை அழுத்திக்கொள்ளுங்கள். அன்பு உலகெங்கும் வாழக்கூடிய நண்பு பக்த குடிகளை எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கோவில் கட்டுவதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் தானமாக உங்களிடம் இருக்குமேயானால், சமயம் எனக்கு இந்த இடம் இருக்குது, நீங்கள் அதனால் கோவில் கட்டிக்கோங்க அப்படின்னு அந்த சிந்தனை உருவாகுமேயானால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் ராசி பலனை பார்ப்போமாக. அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி நண்பர்களே, இந்த மார்ச்சோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மார்ச் 1st மார்ச் 31st வரலும், அதுக்கப்புறமா அவர் கண்டினியூ ஆறாரு. ஆனாலுமே கூட இந்த மார்ச் மாதம் டாப் டு எண்டு, ஸ்டார்ட் டு எண்டு அவர் உச்சத்தில் அமர்கிறார். ஐந்தாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் அது ஒரு கூடுதல் சிறப்பு, மோர் ஸ்பெஷல் என்று சொல்லுவார்கள். அப்போ ஐந்தாம் அதிபதி யாரோடு இணைகிறார் என்று சொன்னால், உங்கள் செகண்ட் ஹவுஸ் சனி பகவானோடு, குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய தனாதிபதியோடு இணைந்து உச்சம் பெறுகிறார் ஐந்தாம் அதிபதி. அதோடு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய 11th வீட்டுக்குரிய சுக்கிரனோடு இணைகிறார். அப்போது அங்கே 3 பாவங்கள், சுபபாவங்கள், சுபமான பாவங்கள், 3 பாவங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகுது. 2, 5, 11. அப்போது குடும்பத்தில் வரக்கூடிய பூர்வ புண்ணியம், பூர்வ புண்ணியத்தில் வரக்கூடிய லாபம், இவை 3 இந்த மார்ச் மாதம் ஆக்டிவேட் ஆகும். ஒரு 70% உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் தனுசு ராசி நேயர்களே. அதே சமயம் 3 பாவம் மற்றும் 6 பாவம் மற்றும் 12 பாவம், இந்த 3, 6, 12 என்று சொல்லக்கூடிய இந்த 3 கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு பாவங்கள் ஒரு 30% ஆக்டிவேட் ஆகும். அப்போது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு 70% அளவுக்கு மங்கள நிகழ்ச்சிகள், சுப விசேஷங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக அனுகூலமான காலமாக அமைகிறது. அதே சமயத்தில் 3, 6, 12 சம்பந்தப்படுகின்ற காரணத்தினாலே சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். வீண் விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அந்த வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது சிறப்பு. பைசாவே செலவு பண்ண மாட்டீங்க, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி வருது, அங்கே போய் 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா செலவு பண்ணுறது. அதுக்கு பேசாமல் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டு போங்க, ஒரு 40 ரூபா, 50 ரூபா செலவு பண்ணி ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுங்கள், ஒரு 10 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க, அந்த மாதிரி ஒரு குலதெய்வ பூஜை பண்ணுங்கள், ஒரு குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வாங்க, ஒரு மங்கள நிகழ்ச்சிகளை செய்யுங்க, குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு அது ஊற்றுறது, ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது, கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பு புத்திசாலித்தனமாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசி நேயர்களே. ஹெல்த் வைஸ் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அட் த சேம் டைம் அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக மாறாமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த ஆயுஷோமங்கள்லாம் நான் சொல்லிவிட்டேன், ஆலய வழிபாடுகள்லாம் சொல்லிவிட்டேன். அப்போது ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, சற்று கவனம் தேவை. சரி, இது வரல ஓகே. இப்போ அந்த 70% நாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது.
இரண்டு ஐந்து பதினொன்று இந்த மூன்று பாவ அதிபதிகள் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை சுப பலன்களை வாரி வழங்க இருக்கிறார்கள். அப்போ யாருக்கெல்லாம் நன்மை நடக்கும், யாருக்கெல்லாம் இந்த 70% ஆக்டிவேட் ஆகும், யாருக்கெல்லாம் அந்த 30% ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த்து சார்ட்டு தான் பேசும், உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். தனுசு ராசி அன்பர்களே, யார் ஒருவருக்கு நல்ல தசாபுத்தி நடந்து வலுவான தசாபுத்தி சுபருடைய தசாபுத்தி நடக்குதோ, கோச்சாரங்கள் சிறப்பாக இருக்கோ, அவங்களுக்கு நன்மையான பலன்களும், யார் ஒருவருக்கு அசுபருடைய தசாபுத்தியோ அல்லது பாதகாதிபதி மாறகர் இந்த மாதிரி தசாபுத்தி நடக்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த 30% ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்கள் ஜாதகத்தை கொண்டு தான் இதை நாம் தீர்மானிக்க முடியும் தனுசு ராசி அன்பர்களே. சரி, ஓகே. தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் தனுசு ராசி நேயர்களே? நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அதாவது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஒரு 10,000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 3,000 ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3,000 பேர், ஒரு 1,000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யக்கூடியவர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அதே போல் ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், ஃபார்மா, மெடிக்கல், அட்வொகேட்ஸ், ப்ரொஃபஸர், டீச்சர்ஸ், அரசு அதிகாரிகள், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழில்துறை கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி 10th அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் குருவோடு இணைகிறார். அப்போ பிஸ்னஸ் பெஸ்டான பிஸ்னஸாக இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்புகள், வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே, ஜாப் ஓப்பனிங் சிறப்பானதாகவே இருக்கும், பட் உங்களுடைய முயற்சி அதிகம் தேவை, உங்கள் முயற்சி அதிகம் தேவை தனுசு ராசி நேயர்களே. அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ, வெளிநாட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், ஜாப் எனிமீஸ் அல்லது பிஸ்னஸ் எனிமீஸ், ஃபேமிலி எனிமீஸ், அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். ஆமாம் சாமி, எனக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் பிரச்சனை தாங்கவே முடியல, ஒரே போட்டி பொறாமையாக இருக்குது, செய்வினை தோஷங்கள் இருக்குது, மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் கிளியர் பண்ண முடியும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல் ஜாப்பை பொறுத்தவரையில் உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க வேலை, கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, எனி ஒன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், குறிப்பாக பெண்களால் தொந்தரவுகள், பெண்களால் ஒரு வீண்பெரிய அவமானங்கள், செய்யாத குற்றத்துக்கு ஒரு தலைகுனிவு, அதே போல் ஆண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், மேல் அதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், இந்த மாதிரியெல்லாம் இருக்குமே, ஆனால் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு தனுசு ராசி நேயர்களே. குறிப்பாக தனுசு ராசிக்கு பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஜாப் சேஞ்சஸ் ப்ளஸ் இன்க்ரீமெண்ட், இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாங்க ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், போர்வெல் ப்ளஸ் அந்த டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ளஸ் அந்த கல்குவாரிகள், பூமி சார்ந்த தொழில், விவசாயம், இதெல்லாம் எர்த்தை பேஸ் பண்ணி பூமியை சார்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இரண்டாவது வீட்டில் 5th அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் சிறப்பான முறையில் உச்சத்தை தொடுகிறார். அப்போ இந்த பூமி சார்ந்த பிஸ்னஸ் எல்லாமே சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அந்த இடம் இப்போ சேல்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு.
ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ரியல் எஸ்டேட்லாம் அற்புதமாக இருக்கும், ரியல் எஸ்டேட்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் பகவான் குருவோடு இணைந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரியனோடும் இணைந்திருக்கிறார். இதோ ஒரு கூடுதல் சிறப்பு. இருந்தாலுமே கூட பிரிந்த உறவுகள் மேம்படுவதற்கான உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வீட்டுக்கார் பிரிஞ்சிட்டாரு, கணவர் பிரிஞ்சிட்டாரு, அல்லது வந்து மனைவி பிரிஞ்சிட்டாங்க, பிள்ளைங்க வெளியில் போயிட்டாங்க, பசங்க வெளியில் போயிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே. அதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை இரண்டுமே நன்மை தரக்கூடியதாக இருக்கும், நல்லது நடக்கக்கூடியதாகவே இருக்கும். ஸோ திருமணங்கள் கைகூடும், திருமணங்கள் பொருத்தம் பார்க்கறது, பொண்ணு அமைகிறது, இதெல்லாம் வரவேற்பை தரக்கூடியதாகவே அமைகிறது. குழந்தை பாக்கியமும் உண்டு. அதே போல் அரசியல், சினிமா துறை, இவை எல்லாவற்றுக்குமே கூட இந்த மாதம், மார்ச் மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு அற்புதமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல பாராகி ஆலயம் சீக்கிரம் கட்ட வேண்டும், அதுக்கு உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு, உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான மங்கள விசேஷங்கள், 60-ஆம் கல்யாணம், 70-ஆம் கல்யாணம், 80-ஆம் கல்யாணம் மற்றும் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கணபதி ஹோமம், சண்டி ஹோமம், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், ருத்ர ஹோமங்கள், ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் எல்லாம் சிறப்பான முறையில், கைராசியான முறையில் செய்து தரப்படும். கம்பெனி பூஜைகள், கம்பெனிக்கான சாந்தி பூஜைகள், அதே போல் பரிகாரங்கள், வாஸ்து தோஷங்கள், வாஸ்து நிவர்த்தி, இப்படி எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தேவையெனில் கீழே தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.